சங்கீதா. லாஸ்ட் வீடியோக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோஸ்க்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ. ஸோ குக்கிங்ல ரொம்பலாம் கிடையாது, ஒரு ஜஸ்ட் சிம்பிளான ஸ்நாக் நம்ம பண்ண போறோம். இது மாம்பழம் சீசன் இல்லையா? ஸோ நம்மலாம் வந்து மாம்பழத்தை எப்படி சாப்பிட்டுப்போம், அப்படி சாப்பிட்டுப்போம், ஸ்மூதியாக சாப்பிட்டுப்போம், ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம், புட்டிங் சாப்பிட்ருப்போம், ஜூஸஸ் சாப்பிட்ருப்போம். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மேங்கோ ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா மேங்கோ மொயிட்டோ வித் கார்லிக் பிரெட், சம காம்பினேஷனில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த மேங்கோ மொயிட்டோ வித் கார்லிக் பிரெட் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள. ஸோ நம்ம முதல்ல பண்ண போகிறது கார்லிக் பிரெட். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல பிரெட், பட்டர், சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ நம்ம கார்லிக் பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் கார்லிக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் அப்புறம் பட்டர்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொரியண்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சால்டட் பட்டர். ஸோ நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரெட்டில் வந்து இந்த பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்லைஸ்க்கு ஒரு சைடில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த சைட் இன்னொரு பிரெட்டுக்கும் பட போகிறோம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஊடால வந்து நல்லா சீஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். உங்களுக்கு சீஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம சீஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வந்து இங்கே மேலேயும் வந்து பட்டர் பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சீஸ் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் வந்து தோசா டவாலேயே வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டோஸ்டர் வச்சு பண்ணணும். நான் இப்போ சீஸ் ஆட் பண்ணியிருக்கனால டோஸ்டர் வச்சு பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இதை டோஸ்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு ஆவல, ஆனால் இந்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இந்த சைடு காட்டணும். ரோஸ்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். எஸ், ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ போதும். ஸோ இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. ஸோ இப்போ மேங்கோ மொயிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மேங்கோ மொயிட்டோ பண்ண போகிறோம். ஸோ மேங்கோ மொயிட்டோவுக்கு தேவையான திங்ஸ் சுகர், மின்ட் லீவ்ஸ், லெமன், மேங்கோ அண்ட் ஸ்ப்ரைட். நான் ஸ்ப்ரைட் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் ஸ்ப்ரைட் இல்லைன்னா நீங்கள் வந்து சோடா கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேங்கோ, சுகர் அப்புறம் மின்ட் லீவ்ஸ் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலி இதில் லெமன் ஆட் பண்ணியிருக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஹாஃப் லெமன் நான் வந்து அப்படி ஸ்க்வீஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் போட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு லெமன் ஒன்று போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டி ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ண போகிறோம். மின்ட்டோட ஃப்ளேவரும் லெமன் ஜூஸும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேங்கோ பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரைட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேங்கோ க்யூப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம மேங்கோ மொயிட்டோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கார்லிக் சீஸ் ப்ரெட்டும் நம்ம மேங்கோ மொயிட்டோவும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த காம்போ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. டடா, பை பை.